ஹலோ வியூவர்ஸ், தென்காசியிலிருந்து தென்னாப்பிரிக்கா வரை எங்கும் பார்த்திடாத ஒரு பிரம்மாண்டமான வீடு இதோ உங்கள் கண் முன்னால். எதுக்கு நேரத்தை வீணடிச்சுக்கினு, நேரா போய் வீட்டையே சுத்தி பாத்தரலாம் வாங்க. இது எங்க கொள்ளு தாத்தா முத்துப்பாண்டி, பக்கத்துல இருக்கிறது அவர் தம்பி சிவனாண்டி, கடைசியா இருக்கிறது எங்க தாத்தா விருமாண்டி. எங்க பாட்டம் பூட்டம் அப்பங்காலத்துல இருந்து இருக்கிற ஒரு பாரம்பரியமான பழைய கார்டன். அப்படியே கீழே வந்தா இங்கதான் நம்மளோட ஸ்நாக்ஸ் ஏரியா. உள்ள ஓரியா, குட்டே, பார்லேஜி பிஸ்கெட் எல்லாம் பதுக்கி வச்சிருக்கேன். ஹரிசான் ஸ்டேஜ் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா எனக்கே தெரியாது, அதை விடுங்க. எஸ்பெஷலி இந்த டைல்ஸ் பாத்தீங்கன்னா தாய்லாண்ட்ல இருந்து இம்போர்ட் பண்ணி தறிக்கி ஒட்டியிருக்கோம். வர வேண்டிய இடத்துக்கு தான் வந்திருக்கோம், ஐ மீன் வரண்டாவுக்கு வந்திருக்கோம். பார்த்தாவே தெரியும் மேல இருந்து சூரியன் சுட்டு எரிக்குது. அடுத்ததா பாத்தீங்கன்னா நம்ம ஃபேமிலிக்கே ஒரு ஓம்னி பஸ் இருக்கு. எங்கேயாச்சும் டூர் போனா இந்த பியூட்டியை தான் ஓட்டிட்டு போவோம். இன்னும் சொன்ன போனா ஜன்னல்ல வர ஓசி காத்து இல்லாம ஏசி காத்தும் இருக்கு. கன்னியாகுமரியில தூங்க ஆரம்பிச்சீங்கன்னா காஷ்மீர்ல தான் எழுவீங்க, அந்த அளவுக்கு வண்டி ஸ்மூத்தா போகும். கொஞ்சம் வீட்டோட அவுட்டருக்கு வந்துருவோம். இதுதான் பேலஸோட பின்வாசல். கூடவே நிப்பான் பெயிண்ட் அடிச்சிருக்கிறதுக்கு பார்க்கவே பழைய காலத்து பாரிஸ் பங்களா மாதிரி சூப்பரா இருக்கு. மழையோ வெயிலோ ஏசியன் பெயிண்ட் அல்டிமா ப்ரொடெக்டிங் லேமினேஷன் கார்ட் தரும் ஆல் வெதர் ப்ரொடெக்ஷன். இந்த வீட முதல்ல 3 கோடிக்கு கட்ட ஆரம்பிச்சோம். கடைசியில விடுதலை படம் பட்ஜெட் மாதிரி 30 கோடிக்கு வந்துருச்சு. இப்ப வீட்டோட கிரவுண்ட் ஃபுளோர்ல இருக்கோம். இந்த டிசைனை பார்த்தாவே தெரியும். இந்த மாதிரி ஹார்ட் வரையறதுக்கு அமெரிக்காவில இருந்து ஆளை கூட்டு வந்தோம். இந்த ஓவியம் உங்களுக்கு என்ன சொல்ல வருதுன்னா, எப்பயும் தண்ணீர் போல இருக்கணும். ஒரு தண்ணிய கப்புல ஊத்துனா கப்பா மாறிடும், அதே தண்ணிய பாட்டில ஊத்துனா பாட்டிலாவே மாறிடும். மேல வந்தீங்கன்னா ஹால் இருக்கு. இந்த ஹால்ல தான் வீட்ல உள்ள மத்த ஆளுங்களும் சேர்ந்து அரட்டடிப்போம். காஸ்ட்லியான 2 சோஃபா. ஹாலிடேவுக்கு ஹாங்காங் போனா அப்ப ஆட்டிய போட்டுட்டு வந்தது தான் இது. வாங்க லம்பாவணி கார் எடுத்துக்கன்னு ஜாலியா ஒரு ரவுண்ட் போயிட்டு வருவோம். ஏசியாவிலே 3வது பெரிய வீடு நம்மளுக்கு தான். மொத்தம் 100 ஏக்கர் பரப்பளவுல கட்டப்பட்டு இருக்கு. ரைட் சைடுல பார்த்தாவே தெரியும் ஃபுல் அண்ட் ஃபுல் ரோஸால அமைக்கப்பட்ட ஒரு ரோஸ் கார்டன். இதுல என்ன ஆச்சரியம்னு பாத்தீங்கன்னா உலகத்துல உள்ள எல்லா ரோஸும் இந்த கார்டன்ல கிடைக்கும். அப்புறம் இந்த ரோட பத்தி சொல்லி ஆகணும், நம்ம ஊர் மாதிரி ஜல்லி தாறுல போடுற ஓட்ட ரோடு கிடையாது. இது சிங்கப்பூர் டெக்னாலஜியை யூஸ் பண்ணி போட்ட ஒரு ஸ்டைலிஷான ரோடு. வண்டி போறதும் தெரியாது வரதும் தெரியாது. மொத்தத்துல இது ரோடா இல்ல கம்மா கர காடான்னு நமக்கே கன்ஃபியூஷன் ஆயிடும். ரொம்ப பசிக்குது, வாங்க வெயிலுக்கு ஃப்ரூட்ஸ் சாப்பிடலாம். போட கொய்யாக்கா ஆப்பிள் மாங்கான்னு ஏகப்பட்டது இருக்கு, ஆனா கடைக்காரன் தான் இல்ல. இந்த கடையை அந்த ஆயாவுக்கு நாங்க தான் வச்சு கொடுத்தோம். மாசம் ரெண்டா 2 ரூபாய் கேட்டிருக்கோம். மொத்தத்துல ஆயா அமோகமா பொழைச்சா சரி. இதுதான் நம்மளோட கெஸ்ட் ஹவுஸ். சொந்தக்காரனும் பெயர்ல யாராச்சும் சோத்துக்கு வந்தா இங்கத்தான் தங்க வைக்கிறது. அதுக்கு முன்னாடி ஸ்டோர் ரூம் பாத்திரலாம். வேஸ்டான பொருளை எல்லாம் இங்கத்தான் எட்டு வந்து வைப்போம். நியாயமா நம்மளதான் இந்த இடத்துல வைக்கணும். பொதுவா இந்த கோதுமை, ஆரியம், கலக்காய் இதெல்லாம் காய வைக்க ஒரு மொட்டை மாடி தேவை. அதுக்குன்னே ஸ்பெஷலா கட்டப்பட்ட மொட்டை மாடி தான் இது. இப்ப பாங்க போற ரூம் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ரூம். ஏன்னா என்னோட சைல்ட்ஹுட் மெமரிஸ் எல்லாம் இதுக்குள்ள தான் இருக்கு. நல்ல ஞாபகம் இருக்கு. நான் 1வது படிக்கும் போது ஓம் சக்தி கோயிலுக்கு போனேன். அப்ப ஒன்னு ஒரு பான் இந்த 2 பொம்மையும் வாங்கிட்டு வந்தேன். அழகு குட்டி செல்லம் உன்னை அள்ளி தூக்கும் போது உன் பிஞ்சு விரல்கள் மோதி. சுத்தி இருக்க கிளாஸ பத்தி சொல்ல மறந்துட்டேன். இதுல சுத்தியே எட்டு வந்து அடிச்சாலையும் சுத்தி உடையுமே தவிர கிளாஸ் உடையாது. சரி, பாஸ்ட் இஸ் பாஸ்ட், எல்லாம் தூக்கி குப்பையில போடு. வாங்க நெக்ஸ்ட் ரூம் பாக்கலாம். இப்ப பாக்க போறது எல்லாருக்கும் பிடிச்சமான ஒரு இடம், முக்கியமா கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம வீட்டு குட் நைட்ல இருந்து குண்டு பல்ப் வரைக்கும் கரண்ட் இந்த டிரான்ஸ்ஃபார்மர்ல இருந்து தான் டிரான்ஸ்ஃபர் ஆகுது. இந்த வீடியோ கொஞ்சம் சுமார் தான், ஏன்னா ஐடியாவா பார்க்கும் போது சூப்பரா இருந்துச்சு, ஆனா வீடியோ பண்ணும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 40-50 சோலா மேட்ச் வந்திருப்பேன். வீடியோ எடுக்கலாம்னு பார்த்தா ஒன்னு எனிமி அடிச்சிடறோம், இல்லனா அதுக்குள்ள ஜோன் வந்துருது. சரி, கஸ்டம் கிரியேட் பண்ணலாம்னு பார்த்தா கார்டும் இல்ல, இன்வைட் பண்ண ஆளும் இல்ல, வேற வழி இல்ல. அதனாலதான் வீடியோ எதிர்பார்த்த மாதிரி வரல. எனிவே இந்த விளங்காத வீடியோவை விட்டு தள்ளுங்க. நாளைக்கு ஈவினிங் 6 மணிக்கு வர வீடியோ அட்டகாசமா இருக்கும். ஃப்ரீயா இருந்தா வந்து பாருங்க. நன்றி.